திருப்பதி கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளில் மாட்டு கொழுப்பு உள்ளிட்ட விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்திய விவகாரம் பூதாகரமாகியுள்ளது. லட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட நெய் அமுல் நிறுவனத்தினுடையது என்ற செய்தியும் சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில், திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நாங்கள் இதுவரை நெய் விநியோகம் செய்ததே இல்லை என்று அமுல் நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. திருப்பதியில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளை தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு கூறியுள்ளது ஆந்திர அரசியலில் கடும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் திருமலையின் புனிதத்தை கெடுத்துவிட்டனர், திருப்பதி லட்டில் நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தி அசுத்தப்படுத்திவிட்டனர் என்று ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டு வைத்தார். ஆனால் இந்த குற்றச்சாட்டை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மறுத்தது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலின் புனிதம் மற்றும் பல நூறு கோடி இந்துக்களின் நம்பிக்கையை சந்திரபாபு நாயுடு காயப்படுத்தியுள்ளார், சந்திரபாபு நாயுடு அரசியலுக்காக எந்த மோசமான செயலையும் செய்ய தயங்க மாட்டார் என்பது மீண்டும் நிரூபணம் ஆகியுள்ளது என்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்பி சுபா ரெட்டி கூறியிருந்தார். குஜராத்தில் உள்ள தனியார் ஆய்வகம் ஒன்றுக்கு திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுகளில் பயன்படுத்தப்பட்ட நெய்யை சோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த சோதனையில் லட்டில் மாட்டு கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் உள்ளிட்டவை இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. லட்டில் பயன்படுத்தப்படும் நெய்யின் மாதிரிகளில் பாமாயில், மீன் எண்ணெய், மாட்டுக் கொழுப்பு, பன்றிக் கொழுப்பு உள்ளிட்டவை பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக பக்தர்கள் கருதும் லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டது இந்துக்களின் மத உணர்வுகளை புண்படுத்துவதாகவும் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதற்கிடையே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பிரபலமான அமுல் நிறுவனத்தின் நெய் பயன்படுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் தகவல் வெளியானது. இதுகுறித்து அமுல் நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் விளக்கம் அளித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தங்கள் நிறுவனத்தின் நெய் விநியோகிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த அரை நூற்றாண்டுகளாக தங்களின் நிறுவன நெய் பொதுமக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக உள்ளது. ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்ற அதிநவீன உற்பத்தி நிலையங்களில் எங்களது நிறுவனத்தின் நெய் சுத்தமான பாலில் தயாரிக்கப்படுகிறது. அமுல் நெய் உயர்தரமான தூய்மையான பால் கொழுப்பில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. FSSAI வழிகாட்டுதல் படி கலப்படம் கண்டறிதல் உள்ளிட்ட பல்வேறு தர சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகுதான் அமுல் நெய் சந்தைக்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்களது நிறுவனம் குறித்து தவறான தகவல் பரவி வரும் நிலையில் அமுல் நிறுவனம் சார்பில் இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.